அப்பா என்ன சொன்னாரு? மேலோட முடிவெடுத்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ண முடியும்? எல்லாம் ரெடி ஆனதுக்கு அப்புறம் கடைசி நிமிஷத்துல இப்படி சொதப்பிட்டாங்களே. வாண, அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வேற யாரும் நாமினேஷன் ஃபைல் பண்ணல, அப்புறம் என்ன? அவ என்னையா பேசுறது? அவ ஏன் பையன், என் வார்த்தையை தட்டவே மாட்டான். சரி சரி, நான் அப்புறமா ஃபோன் பண்றேன். உன் விஷயமா தான் பேசிட்டு இருக்கேன். நீ எலெக்ஷன்ல நிக்க வேண்டாம்னு மேலிட சொல்லிட்டாங்க. நீங்க சொன்னதுனாலதானே நான் போட்டி போட முடிவு பண்ணேன். அரே, நான் தேர்தலில் நிக்க வேண்டாம், பிரச்சாரம் மட்டும் பண்ணா போதுன்னு பார்ட்டி ஆரம்பத்துல சொன்னாங்க. அதனாலதான் ஒன்ன வேட்பாளராக நான் சம்மதிச்சேன். ஆனா மேலிடம் இப்ப சொல்லுது நான் தான் நிக்கணும்னு. நான் என்ன பண்றதாலும் ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டீங்க. டேய், இதெல்லாம் பேசி முடிவெடுக்கிறது பார்ட்டி. இப்ப உனக்கு சீட்டு தந்தா மத்த மந்திரியோட பிள்ளைங்களும் எம்எல்ஏ பிள்ளைங்களும் போட்டியிடறதுக்கு தயாரா இருக்காங்க. அவங்களை தடுக்கத்தான் பார்ட்டி இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கு. அண்ணன் போஸ்டர் பிரிண்ட் எல்லாம் ரெடி பண்றதுக்கு ஆர்டர் கொடுத்துட்டாரு. அதெல்லாம் ஒரு விஷயமா? பொறுமை, எதிர்பார்ப்பு, தந்திரம், இதெல்லாம் பழகுனா தாண்ட அரசியல் இருக்க முடியும். இப்ப நான் என்ன பண்ணணும்ன்றீங்க? ஆனா எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும். நீங்க எம்எல்ஏ இருந்தீங்க, கட்சியில பெரிய பொறுப்புலயும் இருந்தீங்க, மினிஸ்டராவும் இருந்தீங்க. இதுக்கு மேல முதல் மந்திரி பதவியை தவிர வேற எதுக்கும் ஒத்துக்காதீங்க. அது கௌரவமாவும் இருக்காது. போட்டிடுறது, எம்எல்ஏ ஆவறது, மந்திரி ஆவறது, இதெல்லாம் என் கையிலயா இருக்கு? மேலிடம் தானே தீர்மானிக்குது. அப்படி எல்லாம் நீங்க ஒண்ணு விட்டு கொடுக்க கூடாது. இதுக்கு மேலயும் கட்சி சொல்றதெல்லாம் கேட்டு நடக்கிறதுக்கு நீங்க ஒண்ணு புதுசா வந்த ஆள் இல்ல. எதுவா இருந்தாலும் நாமளே முடிவெடுக்கலாம். நாளையில இருந்து எலெக்ஷன் விலைய ஆரம்பிக்கலாம். எலெக்ஷன் கமிஷன் பேரை சொல்லி அப்பா எங்களுக்கு தடை போடக்கூடாது. பணம் காசு இல்லாம எந்த காரியமும் நடக்காது. எங்க இஷ்டத்துக்கு எங்களை விட்டுருங்க. டேய், என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க, ஆனா கெட்ட பேர் வராம அதெல்லாம் நாங்க பாத்துக்கறோம், கவலைப்படாதீங்க சார். கோபால்தாஸ் அவனோட ரெண்டு பசங்க அடிச்சுக்குவாங்க நம்ம நினைச்சது ரொம்ப தப்பா போச்சு சார். பசங்க அப்பாவுக்காக பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் இந்த முறை எலெக்ஷன்ல நின்னா அவர் தான் கண்டிப்பா ஜெயிப்பாரு, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அவர் இந்த தடவை எப்படியாவது மந்திரி ஆகணும்னு தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. அவரு எலெக்ஷன்ல நிக்கலன்னா நீங்க நிச்சயமா ஜெயிச்சிருவீங்க. ஆனா இப்ப நிலைமை, கோபால்தாஸ் எலெக்ஷன்ல நிக்க போறது இல்ல, மந்திரி ஆக போறதும் இல்ல. கோபால்தாஸ் மந்திரியா இருந்தப்ப நடந்த ஒரு விஷயம் உனக்கு ஞாபகம் இருக்கா? என்ன விஷயம்? போலீஸ் கஸ்டடியில எடுத்த பையன் ரோட்டோரம் செத்து கிடந்த விஷயம். அப்ப அந்த விஷயத்தை எப்படியோ மூடி மறைச்சிட்டாங்க. அந்த கேஸ்ல கோபால்தாஸ குற்றவாளியா சேர்க்கறதுக்கான எல்லா தடையமும் இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. அந்த ஆளு எலெக்ஷன்ல நிக்க முடியாது மட்டும் இல்ல, கம்பி என்ன பண்ண பாரு. இப்ப உனக்கு எல்லாம் புரிஞ்சுதா? இந்த மாதிரி பேய் கதெல்லாம் சொல்லி என்ன பயமுறுத்த முடியாது. எவனோ ஒரு பையன் எங்கயோ ஏதோ காரணத்துக்கு செத்து போனா அதுக்கு நானா பொறுப்பு? விஷயத்தை அவ்வளவு ஈஸியா எடுத்துக்காதீங்க சார். ஏதாவது எவிடன்ஸ் இல்லாம அந்த ஆளு சொல்லிருக்க மாட்டான். கேஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓடி ஓடிறத விட வராம பாத்துக்கிட்டா நல்லது. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. எனக்கு சட்டம் எல்லாம் தெரியும். விஸ்வம்பரன் சொல்ற மாதிரி இந்த கேஸுடைய பிரைமரி ரெஸ்பான்சிபிலிட்டி அப்ப மந்திரியா இருந்தா எனக்கு இல்ல. அந்த பையனை கஸ்டடியில் எடுத்த அந்த போலீஸ் ஆபீசருக்கு தான் இருக்கு. அவர் எங்க இருக்காரு, என்ன ஏதுன்னு டீடைல்ஸ் கலெக்ட் பண்ண சொல்லிட்டேன். ஹலோ, நான்தா. என்னாச்சு? புரிஞ்சிருச்சு. தெரியும், எனக்கு இப்ப ஞாபகம் வருது. டிஎஸ்பி மாதவ பெருமாள். மீனா, மீனா, ஹலோ. எஸ், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. என்கிட்ட இதை பத்தி பேச வேண்டாம், எனக்கு தெரியாது.